பக்தியில பாடியிருக்கார்ப்பா, அதுல தோஷங்களே கிடையாது. எனக்கு பக்தி இல்லை, ஆனா உண்மையில பாடணுங்கிற ஒரு ஆசை, அதனால பாடிட்டேன்ப்பா. எதேவர் எழுதின கீத குழுந்தத்தில் ஏற்றுனுட்ட அவனுக்கு தரிசனத்துக்கு கொடுத்துட்டேங்க. நான் பாடல எப்படி இருக்கேன்னாப்பா, அதில் குணங்களே இல்லை, தோஷங்கள் நிறைய இருக்கு. இருந்தாலும் ஒரு சின்ன குழந்தை இந்த மாதத்தில் சப்ஜெக்டு ப்ரெடிஜெக்ட்டு ஒன்றுமே இல்லாமல் தேவையான எதுவும் பேசணும். அப்பா அம்மா எவ்வளோ சந்தோஷப்படுறேன், குழந்தை என்னால்தான் பேசுறதுன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி நான் சொன்னதை ஏற்றுக்கோப்பா சொல்லி பெரியவாள் எழுதியிருக்க பாருங்க, அவரு மனப்பாவை. நாராயண தீர்த்தர் பாடம் தரங்கம்லாம் பாடம் தான். நாராயண தீர்த்தர தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு வேலை நினைச்சுட்டாக்கா ஒரு கோடி ஓங்காரங்களோட பலமா பிரம்மாதி இவருக்கு மூணு குழந்தைகளா, மூணு பொங்கலாம். சன்னியாசிக்கு எங்கேயா பொண்ணு? ரசாசத்தே இல்லை, பக்தி ஜப்தி விரட்டி, இது மூணு அவருக்கு கன்னியாதமா கொடுக்கிறாரா? இந்த மூணையும் விட்டவரா அப்படிப்பட்ட நாராயண தீர்த்தர். சிவ சிவ Yeah.
ஹரிக்கும் அருணுக்கும் பேதம் இல்லை என்று சொல்லி சொல்லி அதை கேட்டுக்கிட்டு புரட்டு போட்டு இல்லையா? அது எப்படி சார் பிடிச்சுதான் பேசுகிறோம்? ஆனா நாராயண தீர்த்தரோட கதை படிக்கும் போது விசுவாசம் வரத்தான் செய்கிறது. இவர் பாடுறதெல்லாம் உப்புனி கல்யாணம், ஆனா இவருக்கு மோட்சம் கிடைக்கிறது சிவன் கோவில் பகவான் ஒரு வராத குடும்பத்தில் வந்து இவரை கூட்டிட்டு போய் ஒரு சிவங்கோவிலுக்குள்ள போய் இங்க லிங்கத்தோட ஐக்கியமானது. அப்போ பாடின பாட்டு ஹரிஹரநம பார்வதி பதயே பரதேவதா பகவதி ஸ்ரீராம.
ஒரு சிறு கல்லாகி வந்தாலும் நல்லவர்கள் மீதி கொண்டு காட்டி பொருத்திடும் அன்போ. கருணை குருவாயிருந்தாள் கத்தினால் கை கொண்ட சொப்னம் என்பார். Bye.
சிவபெருமான் கிருபை வேண்டும். Thank you.
Thank you.